ஒரு மாடியூல் ஒன்று இருந்தது, கேபிட்டல் பட்ஜெட்டிங். அந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமானா, அதாவது மெஷினரி வாங்குறேன், இல்லாட்டா ஒரு பில்டிங் வாங்க போகிறேன், ஃபேக்ட்ரி வாங்க போகிறேன், இல்லை பிராண்ட் டெவலப்மெண்ட் கோசரம் ஐ எம் கோயிங் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மணி இன் கிரியேட்டிங் பிராண்ட் அவேர்னஸ், இதுக்கெல்லாம் தெர் இஸ் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி இன்னைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணி ஆனோம். இன்னைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணினாக்க இதனோட பெனிஃபிட் எனக்கு பல வருஷங்களில் வரும், 2 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம். இப்போ நம்ம பில்டிங்காக இருந்ததுனாக்க 10 வருஷங்களில் வரலாம், மிஷினரி வந்தால் 4-5 வருஷம் அந்த மாதிரி வரும். அப்போ ஒரு க்வெஸ்சன் என்ன வரும்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது தான் க்வெஸ்சன் வந்தது. பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது டிஃப்ரெண்ட் மாட்யூலில் கவர் ஆயிருக்கு, அது நான் இங்கே ரிப்பீட் பண்ணலை. பட் அந்த மாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு ஹர்டல் ரேட் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் படுத்திருப்போம். ஹர்டல் ரேட், ஹர்டல்ங்கிறது நம்ம ஒலிம்பிக்ஸில் ரேஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அது ஒரு இது மாதிரி வைப்பாங்க, ஓடணும், அது மேலே குச்சி 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 போனோம், அது பட்டு எடுத்தனா கீழே விழுந்துடும், கீழே வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீ ஹர்டலை கிராஸ் பண்ணல, இல்லாட்டி அந்த ஹை ஜம்ப்னாக்க மேலே செட் பண்ணுவாங்க, அதை தாண்டணும், அந்த ராடு கீழே வந்துருத்தானா டிஸ்குவாலிஃபைடு. அந்த கான்செப்ட் தான் இங்கேயும், இந்த ஹேர்டல்ங்கிற வார்த்தை அங்கேருந்து தான் வருது. அதாவது நீங்கள் பண்ணுற முதலீடு, நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த குறிப்பிட்ட ரேட் வரலைன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது தான் இப்போ டிசிஷன். பொதுவாக இந்த ரேட் வரலைன்னா நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணும். தெர் கேன் பி வெரி ஸ்ட்ரேஞ்ச் ரீசன்ஸ், வேறு ஒருத்தரும் பண்ணுறதில்ல, எனக்கு ரா மெட்டீரியல் தேவைப்படுறது, இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் விட்டுடலாம். பொதுவாக அந்த ரிட்டர்ன் வரலைனாக்க யூ வில் நாட் பி டூயிங் இட். ஸோ இதுக்கு பேர் ஹர்டல் ரேட் சொல்கிறான், ஆர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஹர்டல் ரேட்டுக்கும் வித்தியாசம் என்னென்னா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்கள் ப்ராஜெக்ட் என்ன உங்கள்கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிறது இது காமிக்கும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு பண்ணுவேங்க, வருஷா வருஷம் ரிட்டர்ன்ஸ் வரும், அதெல்லாம் நிறைய அனாலிசிஸ்லாம் பண்ணினா யூ வில் சே எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 21% வருது அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க. கரெக்டே 21% வருது. ஸோ அது நல்லதா கெட்டதா, நான் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது உங்களுக்கு இதை பார்த்து சொல்ல முடியாது. அப்போ நீங்க அந்த ஹேர்டல் ரேட்டுங்கிறது வரணும். என்னோட ஹேர்டல் ரேட் 23% இருந்ததுன்னா நான் இந்த ப்ராஜெக்டை பண்ண மாட்டேன். என்னோட ஹேர்டல் ரேட் 19% இருந்ததுனாக்க நான் இந்த ப்ராஜெக்டை பண்ணுவேன். ஸோ நவ் யூ சி த ப்ராப்ளம். ப்ராஜெக்டோட இவாலுவேஷன் நான் பண்ணியாச்சு, ஃபுல் அனாலிசிஸ், மார்க்கெட் சர்வே பண்ணியாச்சு, அதுக்கு டெக்னாலஜியை பார்த்தாச்சு, அதுக்கு எல்லாம் நான் பண்ணியாச்சு, பர்சன்டேஜ் ரிட்டர்னும் நான் வந்தாச்சு. ஆனால் எனக்கு இன்னும் அதை பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது என்னால் டிசிஷன் எடுக்க முடியல, ஏன்னா எனக்கு ஹேர்டல் ரேட் என்னங்கிறது தெரியாது. ஸோ இப்போ அந்த ஹேர்டல் ரேட்டுங்கிறது என்ன, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவா ஹர்டல் ரேட்டுங்கிறது எகெயின் கான்செப்ட் வைஸ் சிம்பிள் தான், அதனால நான் சிம்பிளாகவே உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆஃப்டர் ஆல் நம்ம என்ன பார்த்துருக்கோம், நான் 100 ரூபா பிசினஸ்ல போட்டேன்னா அதுல திருப்பி எனக்கு 95 ரூபா வந்தா நான் ஹாப்பியா இருப்பேனா, இருக்க மாட்டேன். ஏன்னா அது சேரிட்டி இல்லை, சேரிட்டினா நான் 100 ரூபா போட்டேன் எனக்கு ஒண்ணுமே திரும்பி வர மாட்டேன். நான் 100 ரூபா போட்டேன், அது 100 ரூபாக்கு மேலே தான் வரணும், அது எவ்வளவு மேலே வரும்ங்கிறது பார்த்துக்கலாம். பட் இது நம்மளுக்கு புரியும், 100 ரூபா போட்டால் 100 ரூபாக்கு மேலே வரணும். அதே கான்செப்ட் தான் ஹர்டல் ரேட்டுக்கும். நான் ஒரு சர்டன் ரேட்டில் எனக்கு காஸ்ட் இருந்ததுனாக்கா அதை விட அதிகமாக வரணும். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஆகிடுறது. நான் திருப்பியும் சொல்கிறேன், 100 ரூபா போட்டால் எனக்கு 100 ரூபாக்கு மேலே வரணுங்கிறது நம்மளுக்கு புரியுறது, போட்டதுக்கு மேலே வரணும். அதே லாஜிக் தான் இங்கேயும், இந்த வர ரேட்டு என்னோட காஸ்ட் விட அதிகமாக இருக்கணும், இதுதான் என்னோட காஸ்ட் தான் ஹர்டல் ரேட். அதாவது மை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், நான் எந்த காஸ்ட்டில் இந்த முதலீடு பண்ணோம் மார்க்கெட்டில் வாங்குறேன். எனக்கு ஒரு காஸ்ட் இருக்குல்ல, ஒருத்தரும் ஃப்ரீயாக ஒன்றுமே கிடையாது லைஃப்பில், தட்ஸ் நோ ஃப்ரீ லஞ்சுன்னு பல இடத்துல நீ கேள்விப்பட்டிருப்பேங்க. எவனாவது ஃப்ரீ லஞ்ச் உங்களுக்கு கொடுத்தானா அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்குது, அது என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எனக்கு எவ்வளவு ஆறுதுங்கிறது எப்படி கேல்குலேட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த மாடியூலோட பாயிண்ட்டு. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். நம்ம ஃபண்டிங் பொதுவாக நம்மளுக்கு எங்கேருந்து வரும்,
நம்ம திருப்பி பேலன்ஸ் ஷீட் போய் இப்போ புரியுறதா பேலன்ஸ் ஷீட் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, லெட் அஸ் கோ பேக் டு அ பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் எனக்கு எங்கேருந்து பணம் வருது? முதல்ல நம்ம பார்த்தோம் எனக்கு ஈக்குவிட்டியிலேருந்து பணம் வருது. ஈக்குவிட்டிங்கிறது முதலீடு, பை யூ, பை யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பை யுவர் இன்வெஸ்டர்ஸ், இது போடுறாங்க. இது வந்தது ஒன்று. ரெண்டு, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், அதாவது நான் சொன்னேன் நம்ம போட்ட பணம் ப்ராஃபிட் பண்ணிருக்கேன், ஆனால் நான் ப்ராஃபிட் கம்பெனி விட்டு எடுக்கல, கம்பெனியிலேயே இருக்கு. அப்போ கம்பெனியிலே இருந்ததுன்னா அந்த பணம் திருப்பி கம்பெனியோட பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆயின்னு இருக்கு. அதுலேயே அதுவும் இட் இஸ் மை ஓன் மணி அண்ட் ஐ நீட் அ ரிட்டர்ன். அந்த பணமும் நான் ஃப்ரீயாக கம்பெனிக்கு கொடுக்க போகிறது இல்லை. தேர்ட் இஸ் யுவர் லாங் டேர்ம் டெட். இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் நம்ம ஷார்ட் டேர்ம் டெட்டை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். பிகாஸ் வி ஆர் லுக்கிங் அட் பை டெஃபினேஷன் இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ரெஸ்பெக்டிவ். நம்ம ஷார்ட் டேர்ம்லாம் நிறைய பார்த்தாச்சு. வெவ்வேறு மாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் பார்த்துருக்கோம், இந்த ரேஷியோஸில் பார்த்துருக்கோம், நம்ம கரண்ட் ஆசட் ரேஷியோஸ்லாம் பார்த்துருக்கோம். இங்கே நம்மளுக்கு அது வராது. ஏன்னா நம்ம பண்ண போகிற டிசிஷனே 3 வருஷம் 4 வருஷம். ஷார்ட் டேர்ம் லோன் திருப்பி அடுத்த மாதம் எனக்கு பணம் கொடுக்கணும், அடுத்த வாரம் பணம் கொடுக்கணும்னா என்னோட பிஸ்னஸ் அதை ஜெனரேட்டே பண்ணாது. அதனால ஷார்ட் டேர்ம் லோன் கணக்கில் எடுத்துக்க முடியாது. இந்த 3 ஐட்டம் தான் எனக்கு கணக்கில் எடுத்துக்க முடியும். சரி, 3 ஐட்டம் கணக்கில் எடுத்துனாச்சு. இதில் அடுத்தது எப்படி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி வருது? இதெல்லாம் கேபிட்டல் இன் மேனர் ஆஃப் ஸ்பீக்கிங். இதெல்லாம் தான் கொஞ்சம் வி வில் ஹாவ் டு ஸ்டார்ட் ஒரு ப்ராஜெக்ட்னு பண்ணுறச்ச சில அசம்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியானோம். முதல்ல நான் கேட்குறேன், கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும், ஈக்குவிட்டிக்கும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி வந்ததுங்கிறதுல வித்தியாசம் இருக்குது, பட் அதனோட காஸ்ட்டில் வித்தியாசமே கிடையாது. ஏன்னா இதுவும் என்னோட பணம், இதுவும் என்னோட பணம். இது நான் முதல்ல போட்டேன், இது அந்த பணம் குட்டி போட்டது, திருப்பி என்னோட பணம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் வித்தியாசமே கிடையாது. இது ரெண்டும் வேற மாடியூல பார்த்தீங்களா, இட் இஸ் கால்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இதுக்கு ஒரு வார்த்தையே இருக்கு, கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு. ஸோ நான் ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்க்கறச்ச நான் இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டில் தான் நான் ரிட்டர்ன்ஸ் பார்ப்பேன். இது தனி, இது தனின்னு பார்க்க மாட்டேன். அப்புறம் எனக்கு லாங் டேர்ம் டெட் இருக்கு. இப்போ நம்மளோட ஓன் எஸ்டிமேஷன் லாங் டேர்ம் டெட் எது வேணா வச்சுக்கங்க, 15% எனக்கு பேங்க்ல வரும், எனி ஃபிகர், 12%, 13%, 15%, உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கோங்க. அப்போ டெட்டு இது அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒரு ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி நீங்க கேள்விப்பட்டிருங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டி இஸ் அ மணி தட் இஸ் கேரண்டீடு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, விச் இஸ் சப்போஸ் டு பி த சேஃபஸ்ட். அப்போ சேஃபஸ்டா இருந்தாக்க ஆப்வியஸ்லி த இன்ட்ரெஸ்ட் வில் பி த லோவஸ்ட். ஆஸ் த ரிஸ்க் கோஸ் ஹையர், the returns should go higher. This is a fundamental law in finance that the more risk you take, the more returns you will expect. வருங்கிறது சொல்லல, நீங்க ஆசைப்படுவேல் விரும்புவேலுங்கிறது தான் சொல்றேன். அப்ப இந்த பேங்க் காரனே 15% கேட்கறானாக்கா, அவனை பொறுத்த வரைக்கும் அவன் என்னோட அசட்டு, என்னோட நகை, என்னோட வீடு எல்லாத்தையும் அடமானம் வச்சு நான் அவன்கிட்ட கடன் வாங்குறேன், அவனே 15% எக்ஸ்பெக்ட் பண்ணினானா, இஸ் இட் நாட் லாஜிக்கல் தட் நான் எடுத்துக்கிற ரிஸ்க்கு, சொன்னேன் ஹையர் த ரிஸ்க் ஹையர் த ரிட்டர்ன். ஸோ நான் எடுத்துக்கிற ரிஸ்க்கு டெஃபினட்டாக 15%க்கு மேலே தான் வரணும். எவ்வளோ மேலேங்கிறது அவாவா மதிப்பொறுத்திருக்கு. பட் நார்மலி நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய தடவை இது அகேன் அஸ் அன் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன், நான் எனக்கு 22% வேணும் அப்படின்பேன். நீங்கள் 30% கூட வச்சுக்கலாம், தப்பே கிடையாது, என்ன வேணால் வச்சுக்கலாம், ஏன்னா உங்கள் பணம் அது. ஆனா நீங்க அந்த பணத்தை வச்சிருந்த நீங்க எப்படி இந்த ரிட்டர்ன் நீங்களும் எழுதுவீங்களா? இது பண்ணலைன்னா நீங்க இந்த பணத்தை வச்சு வேற என்ன பண்ண போறீங்க? பேங்க்ல கொண்டு போடலாம், பேங்க்ல போட்டாலும் உங்களுக்கு 7% 8% தான் வட்டி கிடைக்கும், போடலாம். பக்கத்துக்காரன் கடன் கொடுத்தானாக்க அவன் 15% கொடுப்பானா இருக்கும், பணத்தை எடுத்து ஓடி போயிடுவான். அண்ட் யூ ஆர் நாட் இன் கண்ட்ரோல். ஸோ உங்களோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்த்துட்டு யூ வில் இன்வெஸ்ட். சம்டைம்ஸ் இஃப் யூ ஹவ் எக்ஸ்டர்னல், அதாவது இன்னொரு நாட்டு இன்வெஸ்டர்ஸோ இல்ல நம்ம நாட்டிலேயே வேற இன்வெஸ்டர் இருந்தாலும் அவளும் இந்த மாதிரி தே வில் எக்ஸ்பெக்ட். ஏன்னா அவளுக்கு எதுனாக்க தெர் இஸ் அ ரிஸ்க், நாளைக்கு பணம் வரலன்னு 22% 5% ஆயிடலாம். அதனால அவர் குஷன் கேட்கறாங்க, 22 எடுத்து நம்ம போகலாம், கொஞ்சம் தாரகர் யார மாதிரி போச்சுனாக்க அந்த 22 15 15 போச்சு 12th வரும். நீ ஆரம்பிக்கிறச்சே 15 ஆரம்பிச்சேன்னா இறங்கி எடுத்தனாக்க 8% முடிஞ்சோம். அதனால தான் இது ஒரு குஷனை வச்சுட்டு அவங்க 22% சொல்றாங்க. இது ஃபிகர் தான், அது 22, 25, 30 என்ன வேணா எடுத்துக்கலாம். நீங்க ரிஸ்கியர் த ப்ராஜெக்ட் திஸ் வில் பி ஹையர்.
ஏன் ரிஸ்கி ப்ராஜெக்ட் எடுத்துக்கணும்னாக்கா, எதுக்கு ரிஸ்கி ப்ராஜெக்ட் எடுத்துக்கணும்? அந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இன்னும் அதிகமாக வரும்னு உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஆனால் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அப்போ இது கொஞ்சம் ஹையராகவும் வச்சுக்கலாம். நான் அந்த ரிஸ்க் ப்ராஜெக்ட் பண்ணுவேன், ஆனால் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவேன்னா எனக்கு 30% வேணும். ஸோ திஸ் வில் டிஃபர் டிபெண்டிங் ஆன் த ப்ராஜெக்ட். நவ் எனக்கு ரெண்டு ஃபிகர் இருக்குது, சிம்பிளாக வச்சுக்கலாம். காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்கு இதில் இப்போ ஈக்விட்டிங் வரைச்சே உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் தனியாக வரும், கிளாஸ் பி ஷேர்ஸ் வரும், இப்போல்லாம் நிறைய விதம் இருக்குது. அகெயின் தட் இஸ் அவுட் சைட் திஸ். அது யூ ஹாவ் டு டிசைட் இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறீங்க. இப்போ நீங்கள் வெயிட்டட் ஆவரேஜுங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெயிட்டட் ஆவரேஜுங்கிறது இப்போ நான் ஃபுல்லாக என்னோட சொந்த பணமே நான் போட்டேன், 100% என்னோட பணம்னாக்க, த ப்ராஜெக்ட் ஹேஸ் டு கிவ் மி ரிட்டர்ன் ஆஃப் 22%. கிளீன், எனக்கு 22% வேணும், ஃபுல்லாக என்னோட பணம். ஃபுல்லாக என்னோட பேங்கர் பணம் போட்டேன்னாக்க எனக்கு 15% வந்தால் கூட போகிறோம், அப்படியே கடன் வாங்கி அப்படியே கடன் அடைச்சிருவேன், இன்ட்ரெஸ்ட் அடைச்சிருவேன், எனக்கு ஒன்றும் மிஞ்சாது. எனக்கு 1 ரூபா பெனிஃபிட் வந்தாலும் இட் இஸ் லைக் நான் ஒன்றுமே போடலை, ஒன்றுமே போடாததுக்கு எனக்கு 1 ரூபா இருந்தாலும் பெனிஃபிட். ஸோ ஐ எம் வில்லிங் வித் அ ப்ராஜெக்ட் ஆஃப் 15. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பார்ப்பீங்க, 15% இஃப் திஸ் ஃபெலோ கிவ்ஸ் மீ 100%, இஃப் திஸ் இஸ் 100% தென் ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் ஆஃப் 22%. இதுதான் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஆனால் ரியல் லைஃப்பில் ஒரு பேங்கரும் உங்களுக்கு 100% கொடுக்க மாட்டான், நீங்களும் உங்கள் ப்ராஜெக்டை ஃபுல்லாக போட மாட்டீங்க. அதாவது இன் ரியல் லைஃப் 15 கரெக்ட் இருக்காது, 22 கரெக்ட் இருக்காது. தி ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வில் பி சம்வேர் இன் பிட்வீன் திஸ். அது சம்வேர் இன் பிட்வீன்ங்கிறது நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கனா, சிம்பிள் வெயிட்டட் ஆவரேஜ். சோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அது என்ன வேணா பண்ணலாம். 50% டெட், 50% ஈக்விட்டி, சிம்பிள் அரித்மெட்டிக். அப்ப 50% டெட்னா 7.5 போச்சுன்னா எனக்கு 7.5%, 22 50% போச்சுன்னா எனக்கு 11%. ஸோ ஐ நீட் அ ரிட்டர்ன் ஆஃப் 18.5%. திஸ் பிகம்ஸ் மை ஹர்டில் ரேட் ஃபார் திஸ் பர்டிகுலர் காம்பினேஷன். அதாவது இந்த ப்ராஜெக்டில் எனக்கு 18.5 மேலே வந்ததுன்னா, நவ் அண்டர்ஸ்டாண்ட், 18.5% வந்ததுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, இவனுக்கு வேணுங்கிற 15% கொடுத்துருவேன், எனக்கு வேணுங்கிற 22% வந்துடும். தட் பார்ட் இஸ் வெரி கிளியர் ஹியர், திஸ் இஸ் அரித்மெட்டிக். பட் தி இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ், சப்போஸ் த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி கிவ்ஸ் யூ 22%. நவ் 22% வருதுன்னா நீங்கள் போய் பேங்கருக்கு ஏதாவது அதிகமாக கொடுப்பல, நான் நிறைய பணம் பண்ணிட்டேன் சார், நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில் இருக்கேன், கொடுக்க மாட்டேங்க. அப்ப என்ன ஆகும், திஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஃபிக்ஸ்ட். சோ இதுல வர சர்ப்ளஸ் எல்லாமே யாருக்கு போகும், உங்களுக்கு தான் போகும். சோ எவ்ரி பர்சன்டேஜ் ஆஃப் பாயிண்ட் யூ மேக் ஆன் டாப் ஆஃப் திஸ் 18.5% இஸ் லைக் கம்ப்ளீட், அவங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இட் இஸ் லைக் ஜாம், இட் இஸ் லைக் அ செரி ஆன் தி ஐசிங் மாதிரி. உங்களோட ரிட்டர்ன், ஆக்சுவல் ரிட்டர்ன் டு 18.5% வந்தா 22, இதுக்கு 22% ரிட்டர்ன் வந்தால் உங்களோட ரிட்டர்ன்ஸ் வில் கோ டு 30%, 32%. இது சிம்பிள் அரித்மெட்டிக் போட்டாலே மல்டிப்ளை ஆண்டு போகும். அதனால உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, எவ்வளவு உங்களால் டெட் வாங்க முடியும், மேக்சிமம் டெட் வாங்கினாக்க உங்களுக்கு பெனிஃபிட். இதே எக்ஸாம்பிள் கொடுக்கப்போறேன், 100 ரூபா போட போறேன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 90% நீங்கள் டெட் வாங்கினாக்க 10% தான் உங்கள் பணம். 90% டெட்ல நீங்க அந்த 15% உங்களுக்கு 13.5 கொடுத்தா போறோம், முடிஞ்சு போச்சு, அவனோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் டேக்கன் கேர் ஆஃப். இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு 22 வந்ததுனாக்க உங்களுக்கு 11 வருது, ஏன்னா பாக்கி எல்லாம் உங்க பணம், 23 வந்து வச்சுங்க, நீங்க போட்டது 10, திரும்பி வருது 11, என்ன ரிட்டர்ன் வருது, 100% வருது. சோ யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இஃப் ஐ இன்க்ரீஸ் மை டெட், my returns for the same project adhe 22% dhaan kudukkuradhu, how my returns go? Now adhukku avan debt kudukka maatan, idhu namma innoru module la paathirukkom, the debt equity ratio 1.52 mele, adhaan avan chumma nee 10 rupaya potana avan 20 rupaya poda maatan. But this is to tell you how to calculate your cost of capital, why every increase above your hurdle, this is hurdle rate, and every increase above the hurdle rate gets you multiplied in terms of your returns. Now, this is the hurdle rate. This is how you calculate hurdle rate. And this is the hurdle rate that you should adopt for any kind of long-term investment. This is called, just get you the correct word, this is called the weighted average cost of capital. Popularly, idhukku oru peru irukku, idhoda abbreviations, idhukku peru WACC.
நீங்க பேங்க் கிட்டயோ இன்வெஸ்டர்ஸ்டியோ எல்லாம் போனீங்கன்னா வாட் இஸ் யுவர் வேக் அப்படின்னு கேட்பேன். பேங்கர்ஸ்க்குலாம் நிறைய இந்த டெர்மினாலஜி நிறைய வேணும். எல்லாம் தே வில் ஆஸ்க் யூ வாட் இஸ் யுவர் வேக். வேக்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அது எப்படி வருதுன்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு இந்த கான்செப்டில் வரும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் ஆஃப் அ ஹர்டில் ரேட், ஹவ் யூ அரைவ் அட் இட், ஹவு டு யூ யூஸ் இட், எப்படி மேனிப்புலேட் பண்ணினா எப்படி உங்களோட அதே ப்ராஃபிட் அதே பர்சன்டேஜுக்கு எப்படி உங்களை இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஆனால் என்ன லெவலுக்கு உங்களால் மேனிப்புலேட் பண்ண முடியும். இதில் டேஞ்சரும் இருக்குது. நீங்கள் நிறைய கடன் வாங்கிட்டு பிஸ்னஸ் சரியாக பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 22% பண்ணால் உங்களுக்கு நல்லது. பட் சப்போஸ் 15 கூட வரல, 13% தான் அதை பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தென் யூ ஆர் டவுன், பிகாஸ் உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது உங்கள்கிட்ட பணம் இருக்காது. ஸோ யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் நாட் டு டேக் டூ மச் ஆஃப் டெட். இதுதான் உங்களோட சாமர்த்தியம், உங்களோட ஸ்கில் இன் பிஸ்னஸ் டு டிசைட் ஹவு மச் டு டேக் அண்ட் வென் டு டேக். ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் நவ் அண்டர்ஸ்டுட் கான்செப்ட் ஆஃப் ஹர்டில் ரேட். ப்ளீஸ் அகெயின் ரீட் இட் அப், பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் லாங் டேர்ம் டெசிஷன் மேக்கிங்.